ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ லஹரி இந்த மூன்றாவது பாடல் பராசக்தியின் பாத தூளி முக்தியை அளிக்கும் என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதை குறித்தான பாடல் அந்த तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दसृतिजरी दरिद्राणां चिन्तामणि गुणनिका जन्म जलदौ निमग्नानां दंष्ट्रा முரரிபுவாகபவதி முதல் இரண்டு பாடல்களில் பராசக்தியின் மேன்மையைப் பற்றியும் அம்பாளின் பாததூளி மகிமையை பற்றியும் பார்த்தோம் இந்த மூன்றாவது பாடலில் அந்த பாத தூளி என்னவெல்லாம் நமக்கு கொடுக்கிறது பக்தர்களுக்கு கொடுக்கிறது என்பதைப் பற்றி பார்க்கவுள்ளோம் தாயின் பாத தூளி யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் கொடுக்கிறது எது எது யார் யாருக்கு என்ன என்ன தேவை இருக்கிறதோ அவை அவற்றையெல்லாம் கொடுப்பது என்னும் பொருளில் இது வந்திருக்கிறது அவித்யானாம் வித்யை இல்லாதவர்களுக்கு தாயை ஸ்ரீ வித்யா என்று சொல்வார்கள் அவள் வித்யாபூர்வமாக இருப்பவள் அனைவருக்கும் வியையை வழங்குபவள் அவித்யானாம் அஞ்ஞானிகள் அறிவு அற்றவர்கள் கல்வி இருக்கும் ஆனால் தெளிந்த ஞானம் இல்லாதவர்கள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு சிறந்த வேலை எல்லாம் இருக்கும் ஆனால் விவேகிகளாக இல்லாமல் அவிவேகிகளாக இருப்பார்கள் அவர்கள் அறியாமையினால் அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் அப்படி அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு நாம் சொல்லுவோம் இல்லையா அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யூர்மா அமிர்தம் கமய என்று நாம் சொல்வதுண்டு தமசோமா ஜோதிர்கமைய இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு ஒளிக்கு அழைத்து செல்வது அதை நம் தாயாரின் பாத தூளி மகிமை நமக்கு அளிக்கிறது அஞ்ஞானிகளுக்கு அஞ்ஞான இருளில் இருக்கிறவர்களுக்கு அந்த பாத தூளி எப்படி இருக்கிறது அந்த திமிர மிகிர தீப நகரி இருளில் இருக்கும் அவர்களில் இருளை போக்கும் மிக பெரிய கடலின் நடுவே இருக்கும் ஒரு தீவு அந்த தீவு எப்படி இருக்குதுன்னா மிகுந்த ஒளி மிகுந்த தீவு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அப்படி வித்ய இல்லாதவர்களுக்கு இருளை போக்கும் மகாசாகரத்தின் நடுவே பிரகாசமாக சூரியனின் பிரகாசத்தில் ஒளிரும் நகரத்தை போல இருப்பார்களாம் அவ்வளவு அருமையான வித்யையை கொடுக்கும் சக்தி தாயாரின் பாததூளிக்கு இருக்கிறது ஜடா நாம் ஜடமாக இருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது அவித்யா நாம் என்ன வித்யை என்பது கல்வியை மட்டும் சொல்றதில்லை ஞானத்தையும் சொல்கிறது இங்கே ஜடா ஜடத்துக்கு எதுவுமே தெரியாது எந்த அறிவுமே கிடையாது அப்படி இருப்பவர்களுக்கு மகரந்த ஞானம் என்னும் கல்வி என்னும் அழகிய கற்பக தருவினுடைய பூவிலிருந்து பொங்கி பெருகும் மகரந்த தேனாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் நாம் காமதேனு கற்பக தருவை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம் காமதேனு நினைத்ததெல்லாம் கொடுக்க வல்லது கற்பகத்தரு கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்லது நம் தாயாரின் பாத தூளி கேட்பதையெல்லாம் ஜடமாக இருப்பவர்களுக்கு கூட கல்வி அறிவை கொடுத்து விடுகிறது கேட்க வேண்டிய தேவையே இல்லை அவித்தியையில் இருக்கிறவர்கள் தாயாரின் அருகில் போகும்போதே அவர்களுக்கு ஞானம் கிடைத்துவிடும் ஜடமாக இருப்பவர்களுக்கு அருமையான கல்வி கிடைத்துவிடும் தரித்ராணாம் ஏழ்மையுடையவர்கள் எதிலெல்லாம் ஏழ்மையாக இருக்கிறார்கள் பணம் இல்லையா சொத்து இல்லையா பொருள் இல்லையா எதுவுமே இல்லையா இல்லைன்னா எல்லாத்தையும் இருந்தும் திருப்தி இல்லாமல் தரித்திரர்களைப் போல இருக்கிறார்களா அவர்களுக்கு சிந்தாமணி குணனிகா சிந்தாமணி ரத்ன குவியலாக அம்மா இருக்கிறார் கல் ஒரு சின்ன சிந்தாமணிக்கல் நினைத்ததையெல்லாம் கொடுக்க வல்லது தாயாரின் அருகில் போய் இருந்தால் சிந்தாமணி ரத்தின குவியலாக இருக்கிறார்களாம் குணனிக்கா என்றால் குவியல் அந்த குவியலை சொல்றப்போ சொல்வது நம்ம போன பாட்டிலேயே பார்த்திருந்தோம் அம்பாளை பற்றி சொல்லும் போது லலிதா சகசரநாமமும் அபிராமி அந்தாதியிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ஆனால் வெவ்வேறு பாடல்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை பார்த்தோம் சமஸ்கிருத இலக்கணத்தில் இலக்கணத்திற்கு போவதற்கு முன்பாக நம் உயிரெழுத்து மெய்யெழுத்து வருது இல்லையா உயிரெழுத்து அதை போலவே இருக்குது சமஸ்கிருதத்தில் மெய்யெழுத்தில் நாம் க அப்படிங்கிற வரிசையில் போவோம் சமஸ்கிருதத்தில் க க ச ச ஜ அப்படி போகும் ஒரு ஒரு க என்றால் நாலு இருக்கும் ச என்றால் நாலு இருக்கும் அதை உச்சரிப்பில் உள்ள அந்த பகுதி கட்டப்பயாதி என்று இலக்கணத்தில் சமஸ்கிருத இலக்கணத்தில் சொல்வாங்க அதில் க அப்படின்னு வரும்போது க ஒன்று க ரெண்டு அப்படி ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து என்று அதற்கு கட்டப்பயாதிக்கு எழுத்தில் அந்த எழுத்துக்கு மேல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கட்டப்பயாதி என்று சொல்வார்கள் இப்போது இந்த குண நிகா என்று வரும்போது கூல கால வரப்போ அது ஒன்றாவது ந பூஜ்ஜியத்தில் வரும் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பதுக்கு பிறகு பூஜ்யம் போட்டு மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து என்று ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கும் அதுதான் கட்டப்பயாதி அட்டவணை அதில் குணனிக என்பதில் க வரிசை ஒன்று ந வரும்போது பூஜ்யம் வரும் ந நீ வரும்போது ஐந்தாவது எண் வருகிறது க வரும்போது மூன்றாவது எண் வருகிறது இதை சேர்க்கும் போது ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று என்ற எண் வருகிறது நம் தாயாரின் இந்த பாடல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் நாம் லலிதா நாமத்தின் அந்த அம்பாளின் நாமங்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று தாயின் அருகில் போய் இருக்கும் போதே நினைத்ததையெல்லாம் கொடுக்கும் கற்பகத்தருவின் பூங்கொத்தாகவும் இருளை போக்கும் அந்த சாகரத்தின் நடுவே மிகுந்த பிரகாசத்துடன் இருக்கும் சூரியனு நகரமாகவும் இருப்பவள் சிந்தாமணி குணனிக்கா ஏழைகளுக்கு முன்னரே கொடுக்கும் சிந்தாமணி ரத்தின குவியலாக இருக்கிறாள் என்பதை சொல்கிறார்கள் ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் ஜன்ம ஜலதௌ பிறவி என்னும் பெருங்கடலில் சம்சார சாகரத்தில் நிமக்னானாம் மூழ்கிவிட்டு பிறவி பெருங்கடலில் மூழ்கி அதிலிருந்து எப்படி மேலே வருவது என்று தெரியாமல் தவிப்பவர்களுக்கு பிறவி பெருங்கடலில் மூழ்குதல் என்றால் என்ன இல்லாத கவலைகளை இருக்கும் கவலைகளை துக்கங்களை கோபங்களை அனைத்தையும் அந்த பிறவியில் நாம் எடு இந்த பிறவியில் நமக்கு வரும் அத்தனை குணங்களையும் என்னென்ன குணநலன்கள் இருக்கிறதோ அந்த குணநன்களில் நாம் மூழ்கி இருந்து வெளியே வராமல் வர முடியாமல் தவிப்பவர்களுக்கு முரரிபு வராக முராரி முராரி என்றால் விஷ்ணுவின் பெயர்களில் திருமாலின் பெயர்களில் ஒன்று முராரி இந்த முராரி என்னும் பெயரை பல ஸ்லோகங்களில் ஆதிசங்கரர் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வராகம் வராக அவதாரம் எடுத்த கதை உங்களுக்கு தெரியும் அந்த வராக அவதாரத்தில் கடலுக்குள் இருந்த எதற்காக வராக அவதாரம் எடுக்கிறார் கடலுக்குள் உலகத்தை அசுரன் பதுக்கி வைத்திருந்த போது வராகம் கடலுக்குள் போய் தன் கோரை பற்களால் வராகத்தினுடைய கோரை பற்களால் அந்த உலகத்தை சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு மேலே வரும் அதுதான் வராக அவதாரம் இங்கே ஜென்ம ஜலதோ நிபக்னாம் பிறவி பெருங்கடலில் மூழ்கி கொண்டு மேலே வர இயலாது தவிப்பவர்களுக்கு அந்த பூமாதேவியை காப்பாற்ற விஷ்ணுவை அல்லவா வராக வராக அவதாரம் அந்த வராக அவதாரத்தின் கோரை பற்களை போன்ற இருக்கின்றன அந்த கோரை பற்கள் என்ன பண்ணுது பூமியை மூழ்கிய சாகரத்திலிருந்து வெளியே தூக்கி வருகிறது போல பிறவி பெருங்கடலில் மூழ்கி இருப்பவர்களை அம்மாவின் பாத தூளி அந்த வராகத்தினுடைய கோரைப் பற்கள் மேலே தூக்கி வருவதைப் போல நம்மை மேலே தூக்கி வருகின்றன கல்வி செல்வம் ஞானம் வீடுபேறு பேறு முக்தி ஆகிய அனைத்தையும் கொடுப்பதற்கு அம்மாவின் பாததூளி முக்கியமாக இருக்கிறது இந்த சிந்தாமணி என்னும் ரத்தின குவியல் நாம் நினைப்பதையெல்லாம் கொடுக்க வல்லது அம்பாளுனுடைய மாய பீஜத்திற்கு சிந்தாமணி பீஜம் என்று பெயர் க்ரீம் என்னும் அந்த மந்திர பீஜம் நாம் இதற்கு பிறகு வரும் ஸ்லோகங்களில் திரிகோணங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் நடுவில் எழுதி அதை வணங்க வேண்டும் அப்போது கனவிலும் நனவிலும் பராசக்தியின் தரிசனமும் பரிபூரண அருளும் கிடைக்கும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகிறது பிறவி பெருங்கடலிலிருந்து வெளிப்பட்டு வீடு பெற விரும்பும் முக்தி அடைய விரும்புவர்களுக்கு அவித்தியையில் இருப்பவர்களுக்கு ஒளியை கொடுக்கும் பிரகாசமான நகரமாகவும் ஜடம் போல இருப்பவர்களுக்கு கற்பகத் தருவின் பூங்கொத்திலிருந்து பெருகும் மகரந்த தேனாகவும் தரித்திரர்களுக்கு சிந்தாமணி நவரத்தின குவியலாகவும் பிறவி பெருங்கடலில் மூழ்கி மேலே வரையலாமல் தவிப்பவதற்கு விஷ்ணு அவதாரம் எடுத்த வராகருடைய கோரை பற்கள் போன்றவும் வீடு பேற்றை பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட்டு வீடு பேற்றை அடையும் முக்தியை அளிக்கும் விஷயத்தை தாயாரின் பாத தோழி தருகின்றன இன்று மூன்றாவது பாடல் முடிந்தது தொடர்ந்து அனைத்து பாடல்களையும் பார்ப்போம் அம்பாளின் இணைந்து வாசிப்போம் இணைந்து கேட்போம் அம்பாளின் பரிபூரண அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்